ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு கஞ்சி ரெசிபி தான் செய்ய போகிறோம். இந்த கஞ்சி செய்கிறதுக்கு நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற அரிசியில் செய்யாமல் சிறுதானிய அரிசியான சாமை அரிசியில் இந்த கஞ்சி செய்ய போகிறோம். நம்ம ஒரே மாதிரி கஞ்சி செய்யாமல் இன்றைக்கி காய்கள்லாம் சேர்த்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக நல்ல ப்ரோட்டீனாகவும் விட்டமின்ஸ்லாம் அதிகமாக சேர்கிற மாதிரி நமக்கு ஒரு கஞ்சி தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பவுலில் ஒரு கப்பு சாம்பார் அரிசி எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து ஒரு நாலஞ்சு முறையாவது நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுக்கணும். ஏன்னா இதில் வந்து நிறையா தூசி இருக்கும். இது ஃபஸ்ட்டு டைம் பாருங்கள், தண்ணி ஊற்றுறோமா, நம்ம கையில் வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்ட்டு. இதை வந்து ஒரு நாலு முறை சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி புது தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். தேவையான காயெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடான உடனே இதில் சீரகம் சேர்த்துக்கோங்க. 3 பல்லு பூண்டை இடித்து தோலோடு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு 4 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை, 1 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கண்ணாடி பதமாக வர வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா பிரட்டி விட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் வந்து காய்கறிகள்லாம் சேர்த்துடலாம். 1 கொடமிளகாய், 1 5-6 காளான் சேர்த்துருக்கேன், கேரட், கொஞ்சம் பீன்ஸு, கொஞ்சம் வந்து பட்டாணி. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு இப்போவே நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா காய்க்கெல்லாம் நல்லா பிடிச்சி நம்ம கஞ்சி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நல்லா எல்லா பக்கமும் உப்பு வந்து படுற மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு 1-5 நிமிஷம் விட்டிங்கன்னா இதிலேருந்து வர தண்ணியிலே இது இந்த மாதிரி சூப்பராக வெந்து வந்திருக்கும். இந்த சமயத்தில் நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தோம்ல சாம்பார் அரிசி, அதை வந்து தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு 1 கப் அளவு சாம அரிசிக்கு நம்ம வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியெலாம் சேர்த்ததுனால இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இதை மூடி வைங்க. இது நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபுல் ஸ்பீடில் வச்சுக்கோங்க. கொதி வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 5-6 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை வந்து லைட்டாக கிளறி விடுங்க. இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணி வத்துனா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஏற்கனவே இந்த அரிசி வந்து சூப்பராக வெந்து வந்துருச்சு. கொஞ்சம் மட்டும் தண்ணி வத்துனா இன்னும் சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப சத்தான உணவு இது. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பை, சி யூ. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Take care friends, அன்புடன் லச்சு சமையல்.